பாஜகவினுடைய வெற்றிவேல் யாத்திரை அந்த வெற்றிவேல் யாத்திரைக்கான ஒரு விளம்பர படத்தில் எம்ஜிஆர் படத்தை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க ஓ பன்னீர்செல்வத்தோடு இருக்கிறவங்க எல்லாம் கமிஷன் ஏஜென்ட்களும் கான்ட்ராக்டர்ஸ் தான் வெஸ்ட் பெங்கால் கம்யூனிஸ்ட் கோட்டையா இருந்தது மம்தா வெர்சஸ் கம்யூனிஸ்ட் என்று இருந்த கோட்டையை தகர்த்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வெர்சஸ் மம்தா என்ற அளவில் அங்க வந்து அரசியல் இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடன் இருந்து கரைத்து இந்த வாக்கு வங்கியை மோடி வழியில் பாஜக மோடி செய்கிற நல்லதை பாஜக செய்கிறது மோடியை முன்னிறுத்தி தான் அவங்க வந்து ஓட்டு கேட்க போறாங்க எம்ஜிஆர் முன்னிறுத்த போறோம்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்ன மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை வைங்க எம்ஜிஆர் என்கிற பொழுது எந்த ஜாதியும் அதில் இல்ல எந்த மதமும் இல்ல எந்த ஊரும் இல்ல அவர் ஒரிசால வந்து அவர் விஜய் பட்நாயக் முயற்சி எடுக்கிற பொழுது கூட புரட்சி தலைவர் சொன்ன கருத்து என்பது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் சார் எம்ஜிஆர் பத்தி ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் என்ன சார் தெரியும் அவங்க அதிகபட்சம் எம்ஜிஆர் சினிமாக்களை வந்து குறைஞ்சது சமீப காலத்திலேயாவது பார்த்திருப்பாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சந்திப்பதற்கு கூட நான் முயற்சி செய்தது இல்லை மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க தான் அவரை போய் பார்க்க முடியும் சொல்லியிருப்பாரு இவர் கூவத்தூர் வழியா வந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருங்கிற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் போன்ற ஒரு தலைவரை கொண்டாட வேண்டும் நினைச்சு இந்த விஷயத்தை அவங்க செய்திருக்காங்கன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு உங்களால ஏன் வந்து அந்த மனம் வரமாட்டேங்குது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கே சி பி சார் வணக்கம் மாதேஷ் சார் பாஜகவினுடைய வெற்றிவேல் யாத்திரை அவங்க நடத்த இருக்கக்கூடிய அந்த வெற்றிவேல் யாத்திரைக்கான ஒரு விளம்பர படத்தில் எம்ஜிஆர் படத்தை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க இதுல வந்து அதிமுக கூட ஒரு கடுமையான எதிர்ப்பை காட்டவில்லை இதுவரையில திரு வைகை செல்வன் முன்னாள் அமைச்சர் அவர் மட்டும் பேசியிருக்காரு செய்தி தொடர்பாளர் எம்ஜிஆர் வந்து மக்கள் கொண்டாடலாம் ஆனா ஒரு கட்சி எடுத்து எங்க எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துறது சரியில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆனா ஓபிஎஸ்ஓ யூபிஎஸ்ஓ இன்னும் அதிகாரப்பூர்வமா யாரும் இதை கொடுத்து எதுவும் கருத்து தெரிவிக்கல ஆனா திரு கே சி பழனிசாமி கடுமையான எதிர்ப்பை காட்டுகிறீர்கள் எம்ஜிஆர் அதிமுகவுக்கு மட்டும்தான் சொந்தம்னா அதற்கான கோரிக்கையும் அதற்கான எதிர்ப்பையும் தெரிவிக்க வேண்டியவர்களே அமைதி காக்கும் போது ஆனா நீங்க எம்ஜிஆரோடு பழகியதால் உங்களுக்கு கோபம் வருகிறதோ இல்ல அப்படி அல்ல கே சி பழனிசாமி தான் எம்ஜிஆருடைய உண்மையான விசுவாசி அப்படிங்கிறது இதுல வந்து தெரியுது ஏன் அதை எதிர்க்கிறோம் அப்படின்னா அதாவது கழகங்கள் இல்லாத தமிழகம் காங்கிரஸ் இல்லாத இந்தியா இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முழக்கமாக இருந்தது ஆனா பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டுல என்ன முயற்சி செய்யறாங்க திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவம் என்ற அளவுல வந்து அவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்தை கட்டமைக்க நினைக்கிறார்கள் அப்ப திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவா என்று வருகிற பொழுது ஏதேனும் ஒரு திராவிட கட்சிக்கு அந்த பாதிப்பு வந்து உருவாகும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது வந்து ஒரு திராவிட கட்சிக்கு பாதிப்பை வந்து உண்டாகும் நம்ம இந்த இடத்துல கடந்த கால அரசியல் வரலாறுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு வரலாறுகளை நீங்க வந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த பொழுது அன்றைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் வலிமையோடு இருந்தது காமராஜர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருந்தார் திமுகவுக்கு எதிராக ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை மறுத்து விட்டார் வேணான்னு சொல்லிட்டார் சொல்லிவிட்டு ஸ்தாபன காங்கிரஸையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரு சேர எதிர்த்து போராடினார் அதுலதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது திமுக அண்ணா திமுக என்று அமைக்கப்பட்டு ஸ்தாபன காங்கிரஸ் அப்புறப்படுத்தப்பட்டுவிட்டது அம்மா அவர்கள் காலத்துல புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள்
அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை மூப்பனாரை முதலமைச்சராக்குவோம் என்ற ஒரு கோஷத்தோடு ராஜீவ் காந்தியை இன்றைக்கு மோடி அவர்களுக்கு செய்கிற அதே உபசாரங்களை ராஜீவ் காந்தி அவர்களை இன்னொரு எம்ஜிஆர் ஆக சித்தரித்து இந்த முயற்சியை செஞ்சாங்க. ஆனா அம்மா அவர்கள் அன்றைக்கு தேவைப்படுகிற பொழுது அந்த காங்கிரஸையும் எதிர்ப்பு நிலையில கையாண்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் அதிமுக என்ற அளவுல தான் இந்த தமிழ்நாட்டு அரசியலை அம்மா அவர்கள் கட்டமைத்தார்கள். அதனுடைய விளைவு என்னன்னா அதிமுக வலிமைப்பட்டது, திமுக எதிர்கட்சியாகவே நின்றது, காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் காணாமல் துடை தெரியப்பட்டது. இது அதிமுக கட்சியுடைய வரலாறு. நீங்க இதே மாதிரி பிஜேபியினுடைய வளர்ச்சி நீங்க வந்து எடுத்து பாருங்க. பிஜேபியினுடைய வளர்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகால எடுத்துக்கங்க, அதே போல குஜராத் எடுத்துக்கங்க, மகாராஷ்டிராவை எடுத்துக்கங்க, வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கங்க, நீங்க காஷ்மீரை கூட நீங்க எடுத்துக்கங்க. எல்லா மாநிலங்களிலும் மிகச்சிறிய கூட்டாளியாக அவர்கள் வந்து உள்ள நுழைவாங்க. அடுத்த தேர்தல் என்று வருகிற பொழுது ஒரு 40% உயர்வாங்க. அதுக்கு அடுத்த தேர்தல் என்று வருகிற பொழுது மெஜாரிட்டிக்கு வருவாங்க. அதற்கு பிறகு அந்த களம் என்பது எதிரெதிர் பாரதிய ஜனதா கட்சி ஒரு முக்கியமான கள பங்களிப்போடு ஆட்சியை பிடிக்கிற வகையில் அவர்கள் வந்து செயல்படுவாங்க. இது பல ஏன்னா நேரம் பத்தாது, அதனாலதான் நான் அந்த விஷயத்தை சுருக்கமாக நான் சொல்றேன். பல தளங்கள்ல நான் அதை வந்து முன்கூட்டியே நம்ம பேசியிருக்கோம். வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் கோட்டையா இருந்தது, மம்தா வெர்சஸ் கம்யூனிஸ்ட் என்று இருந்த கோட்டையை தகர்த்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வெர்சஸ் மம்தா என்ற அளவுல அங்க வந்து அரசியல் இருக்கு. நீங்க இந்த இரண்டு செய்திகளை எடுத்து ஒப்பிட்டு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாநிலங்கள்ல எப்படி வளர்ந்தது, அதிமுக புரட்சி தலைவர் ஆரம்பித்த காலத்திலிருந்து எப்படி இந்த விஷயங்களை கையாண்டதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் பொருத்தி பார்க்கிற பொழுது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவாவுக்கும் திராவிடத்துக்கும் உரிய ஒரு அரசியல் களமாக தமிழகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த அரசியல் களத்துல திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது ஸ்டாலின் அவர்கள் தகுதியான தலைவரா, ஒரு ஆளுமை மிக்க தலைவரா, தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவரா என்கிற விமர்சனங்களை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு, எதிர்த்து கையாள்வதற்கு தான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடனிருந்து கரைத்து இந்த வாக்கு வங்கியை அவர்களுடைய வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு, நான் இதற்கு முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூல ஒரு இடத்துல நான் சொல்லியிருப்பேன், அதாவது அதிமுக காரங்க திமுக ஓட்டு போட மாட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சினா பரவாயில்லைங்க. இது போல களங்கள்ல வந்து அவர்கள் வந்து உருவாக்குகிறார்கள். அதிமுகவுல ஒரு பலகீனமான தலைமையை அவர்கள் நியமித்து அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவர்களை அவர்கள் கைப்பிடிக்குள் வைத்துக் கொண்டு புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த விதிகளின்படி வலிமையான ஒரு தலைமையை அந்த தொண்டர்கள் உருவாக்குகிற வாய்ப்பை தட்டி பறித்து தமிழ்நாட்டுல அந்த பாரதிய ஜனதா கட்சியை கிளைகளை கிராமந்தோறும் அங்க ஆள் இருக்குதோ இல்லையோ கொடி கம்பத்தை போட்டு யாரோ ரெண்டு பேரை கூப்பிட்டு ஒரு போஸ்டர் கொடுத்து வளர்த்துகிற ஒரு பிம்பத்தை உண்டாக்கி அதிமுக வாக்கு வங்கியை சிதைத்து அதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுக்க நினைக்கிறார்கள். சார், எந்த இடத்துலயுமே பாஜகவினர் வந்து சொல்லல நாங்க எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ண போறோம், எம்ஜிஆர் போல இங்க ஒரு ஆட்சி கொடுத்துட போறோம்னு சொல்ல, மோடி தலைமையிலான பாஜக, மோடி வழியில் பாஜக, மோடி செய்கிற நல்லதை பாஜக செய்கிறது, மோடியை முன்னிறுத்தி தான் அவங்க வந்து ஓட்டு கேட்க போறாங்க, எம்ஜிஆர் முன்னிறுத்த போறோம்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்ன? நீங்க அப்புறம் மோடியை வந்து இன்னொரு என்ன எம்ஜிஆர் போல மோடி அப்படின்னு ஏன் கொண்டு வர்றீங்க? எம்ஜிஆர் எப்படி நல்லது செய்து மக்களின் மனதில் இடம் பிடித்தாரோ அதே போல மோடி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எது புரியுமோ அப்படி சொல்றாங்க, அந்த முறையில சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க இன்னொரு சேனல்ல மாதேஷ் நடத்துற மாதிரி நான் இன்டர்வியூ நடத்துறேன் அப்படின்னு சொல்லி மாதேஷ் படத்தை போட்டு இன்னொருத்தர் எடுத்துக்கிற பொழுது அது வந்து நிச்சயமா உங்க சேனல்காரங்க ஒத்துப்பாங்களா என்ன, உங்க உரிமையாளர்கள் ஒத்துப்பாங்களா என்ன? ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அதிமுக உங்க சேனல் உரிமையாளர்கள் போல அதிமுக உரிமையாளர்கள் என்பவர்கள் அதிமுகவுடைய அடிப்படை 1.5 கோடி தொண்டர்கள், அதிமுகவுடைய 4 கோடி வாக்காளர்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கறதா, இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கறதா எல்லோருடைய கருத்து. ஏன்னா இல்ல சார், இல்ல கேசிபி சார்,
இன்னைக்கு இருக்கிற அதிமுக தலைமை இதை ரொம்ப வலுவா எதிர்க்கல சார், கடுமையா எதிர்க்கல சார். எந்த தொண்டர்கள் ஒரு சில ஆயிரம் பேராவது இது வந்து இதை எதிர்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஓபிஎஸ்கோ யூபிஎஸ்கோ பிரஷர் கொடுத்தாங்களா என்ன? அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாங்கள் ஒரு தேசிய தலைவராக பார்க்கிறோம், அவரை தமிழகத்துக்குள்ள அடைக்க நாங்கள் விரும்பலன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை வைங்க, அதுதான் நீங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்கிற மரியாதை. இரண்டாவது, அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிற பட்டேல் அவர்களோ, வல்லபாய் பட்டேல் அவர்களோ, அம்பேத்கர் அவர்களோ, காந்தியோ, இவர்களுக்கு என்று ஒரு கட்சி கிடையாது. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சியினுடைய நிறுவனர், மிக வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனர் எம்ஜிஆர். அந்த அந்த இயக்கம் வந்து இன்ற அளவுக்கு வலிமையோடு இருக்குது. நீங்க வேணா, ஏன் மோடி வந்து உத்தரப்பிரதேசத்துல தமிழ்நாட்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு முதலமைச்சர் இருந்தார், அவர் கூட நாங்கள் செயல்பட போறோம் போய் நீங்க உத்தரப்பிரதேசத்துல சொல்லுங்க சார். அது அது யூபியில போய் சொல்ல முடியுமா சார்? இல்ல, உத்தரப்பிரதேசத்திலயோ குஜராத்லயோ போய் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பரிச்சயமான தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் பாஜக எடுத்து கொண்டாடுதுன்னு நீங்க சந்தோஷப்படணும் சார், பரவாயில்ல. பொன்மனச்செம்மல் கண்ட அம்சமாக மோடியை பார்க்கிறோம் பாடல் வரி வருது. அந்த இடத்துலதான் நீங்க வந்து புரட்சி தலைவர் அவங்க பாராட்டல, மோடியை புரட்சி தலைவராக அவர்கள் வந்து உருவாக்க நினைக்கிறார்கள். புரட்சி தலைவர் படத்தை காமிச்சு மோடிக்கு ஒரு செல்வாக்கை உருவாக்க நினைக்கிறார்கள். அது கொள்கை ரீதியான வேறுபாடுகள் கூட இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி என்பது வந்து ஒரு மதச்சார்புள்ள ஒரு கட்சி, ஒரு இந்துத்துவ கொள்கையுடைய ஒரு கட்சி. பல பல விழாக்கள்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசிய அந்த தொகுப்புகள் வந்து இருக்கு. எம்ஜிஆர் என்பவர் என்றைக்குமே ஒரு ஜாதி மதங்களுக்குள் தான் அடைக்கப்படுவதை விரும்பல. நீங்க ஒரு ஒரு வீடியோ வேணா இருக்கு, பேஸ்புக்ல இருக்கு, நான் உங்களுக்கு வேணாலும் அனுப்புறேன். அவர் ராமச்சந்திரன் என்று என்னை அழைப்பதை விட எம்ஜிஆர் என்று மக்கள் அழைப்பதை தான் நான் விரும்புறேன், மக்கள் விரும்புறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் என்கிற பொழுது எந்த ஜாதியும் அதில் இல்ல, எந்த மதமும் இல்ல, எந்த ஊரும் இல்ல. அதைத்தான் நானும் விரும்புறேன், என்னை நேசிக்கிற மக்களும் விரும்புகிறார்கள் பேசியிருக்காங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கைகள் என்ன? அந்தந்த மாநிலங்கள்ல ஜாதிய அரசியல், இந்தியா தழுவி ஒரு மதவாத அரசியல், சிறுபான்மையருக்கு எதிரான ஒரு அரசியல், இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. அப்ப கொள்கை ரீதியா கூட ஒரு ஒத்து போகிற ஒரு தன்மை இல்லையே. இந்த இடத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரிசால வந்து அவர் விஜய் பட்நாயக் முயற்சி எடுக்கிற பொழுது கூட புரட்சி தலைவர் சொன்ன கருத்து என்பது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் திமுக, அதற்கு மாற்று அதிமுக என்ற அளவுலதான் இருக்கணும். ஒருவேளை இணைந்தால் இந்த பாரதிய ஜனதா கட்சி அல்லது காங்கிரஸ் போன்ற அந்த தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுல கால் ஊன்றி விடுவார்கள். அப்ப தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பாதிக்கப்படும், அதை வந்து நம்ம வந்து அனுமதிக்க கூடாதுன்னு தான் வந்து முடிவெடுத்தார். அப்ப அந்த முயற்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் நீங்க ஓபிஎஸ் யூபிஎஸ் பேசல அப்படின்னா அது சரி அல்ல. அவர்களை கூட பேச இயலாத ஒரு நிலையில வைத்து பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய திட்டத்தை இன்றைக்கு தமிழகத்துல செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க யாருமே இல்ல சார், கேசிபி சார் யாருமே பேசலையே சார். நீங்க இதை வந்து இஷ்யூவா பெருசா பாக்குறீங்களே, அவங்க ஒரு விளம்பர படத்துல பயன்படுத்துறதுனால இதை நீங்க பெரிதாக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதிமுகவினர் இதை ரொம்ப அமைதி காக்குறாங்க, ரொம்ப வலிமையான கடுமையான எதிர்ப்பு இல்ல. ஒன்றரை கோடி தொண்டர்கள் சொல்ற அதிமுகவினர் கூட எத்தனை பேர், ஒரு ஒரு சில ஆயிரம் பேராது இது வந்து எதிர்ப்பு காட்டியிருக்கணும்னு இந்நேரம் இதை அவங்க கடந்துட்டு தானே போறாங்க. அப்படின்னா இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ கிடையாதுன்னு நினைக்கிறாங்களோ சார்? எம்ஜிஆர் பத்தி ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கு என்ன சார் தெரியும்? அவங்க அதிகபட்சம் எம்ஜிஆர் சினிமாக்களை வந்து குறைஞ்சது சமீப காலத்திலேயாவது பார்த்திருப்பாங்க, அவ்வளவுதானே. அவங்களுக்கு எம்ஜிஆருக்கு ஏதேனும் ஒரு பரிச்சயம் உண்டுங்களா? எம்ஜிஆரை பத்தி பேசுற தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? அதிமுக தொண்டர்கள் வந்து அப்படி நினைக்கல. நீங்க ஒரு தந்தி டிவியில வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு எடப்பாடி பழனிசாமி, அது ஒரு கேள்விக்கு அவரே பதில் சொல்லியிருப்பாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சந்திப்பதற்கு கூட நான் முயற்சி செய்ததில்லை, மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க தான் அவரை போய் பார்க்க முடியும்னு சொல்லியிருப்பாரு. அது உண்மையா என்ன? சாதாரணமா கைலி லுங்கி கட்டிட்டு போற தொண்டன் கூட வெறும் பனியனை முண்டா பனியனை போட்டுக்கிட்டு கைலி கட்டிட்டு போனா கூட காலையில 8 மணிக்கு ராமவரம் தோட்டத்துக்குள்ள போனா நீங்க அவரை பார்த்துட்டு வரலாம், பல நேரத்துல அவர் ஃப்ரீயா இருந்தா நீங்க சாப்பிட்டே வந்து வரலாம். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி மவுண்ட் ரோட்ல இருந்து என்னுடைய மகளுக்கு திருமணம், இது உங்களுக்கு வந்து ஒரு தகவலுக்குன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி அனுப்பிச்சிருப்பாரு. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த திருமணத்தை போய் வந்து அவர் அட்டன் பண்ணார். இது போல தொண்டர்கள் புரட்சி தலைவரோடு பழகிய எம்ஜிஆரை பத்தி
இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றது பெரிய பொறுப்புன்றதுனாலதான் அவரை போய் பார்க்க முடியும், நான் எல்லாம் பார்க்கறதுக்கு முயற்சியே செஞ்சதில்லைன்னு சொல்றாரு. அதனால இவர்களுக்கு எம்ஜிஆர் பத்தி எதுவும் தெரியாது, அந்த புரிதல் வந்து கிடையாது. அதனாலதான் சார் அதிமுகவின் தொண்டர்கள் கூட இதை பத்தி எதுவும் விவாதமா வரல சார், ஆகல சார். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோடும் ஓ பன்னீர்செல்வத்தோடு இருக்கிறவங்க எல்லாம் கமிஷன் ஏஜென்ட்களும் கான்ட்ராக்டர்ஸ் தான். நீங்க அதிமுகவுல மூன்று வகை இருக்குது. எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து 72ல் அதிமுக உறுப்பினர் ஆகி எம்ஜிஆர் காலம் வரைக்கும் வந்த அந்த அதிமுக, அது 95 வரை வந்தது அதிமுக. 72ல் இருந்து 95ஆம் ஆண்டு வரை வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது ஒண்ணு, இது ஃபர்ஸ்ட் பார்ட். இரண்டாவது பார்ட்டுங்கிறது சசிகலா அவர்களால 2000க்கு பிறகு வந்தவர்கள், பொறுப்புக்கு வந்தவர்களை கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இடத்துலதான் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மையான அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் வருகிறார்கள். அதற்கு பிறகு இப்ப இவர்களால அல்லது இந்த இந்த இயக்கத்தால பலன் அடைகிற கான்ட்ராக்டர்ஸ், கமிஷன் ஏஜென்ட்ஸ், அவர்கள் வந்து காரியம் முடிஞ்சதுன்னா அடுத்த இடத்தை நோக்கி வேடந்தாங்கல் பறவைகளாக போயிடுவாங்க, இல்ல வேற எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கரவேஷ்டிக்கு மாறிடுவாங்க. என் போன்ற உண்மையான அதிமுக தொண்டர்கள், என்றென்றைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழை காக்க நினைப்பவர்கள், நிச்சயமாக இந்த இந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பை நாம் தடுத்து நிறுத்தி ஆக வேண்டும் என்று உணர்வு பூர்வமான கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். நாங்கள் அதை செய்வோம் சார். அதாவது இன்னைக்கு இருக்கிற அதிமுகவினருக்கு எம்ஜிஆர் பரிச்சயம் இல்ல, எம்ஜிஆரை பற்றி அவங்க பேசவும் மாட்டாங்க, மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட பாஜக எம்ஜிஆர் பேசுது, பெருமை சேர்க்குது, அவங்க பெருமைப்படுத்துறாங்க எம்ஜிஆர் அப்படின்னு இதை கடந்துட்டு போக முடியாதா சார்? இல்ல, அதாவது நான் அதான் சொன்னேன், நீங்கள் மத்திய அரசாங்கத்துல செயல்படுத்துகிற திட்டங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது பெயரை வைங்க, அதுல நீங்க அவரை பெருமைப்படுத்துங்க, நாங்கள் உங்களை மகிழ்ச்சியோடு வந்து வரவேற்கிறோம், முடிஞ்சா மோடி அவர்களுக்கு பாராட்டு விழா கூட நடத்துறோம், அதுல எங்களுக்கு வந்து மாற்று கருத்து கிடையாது. உங்கள் அரசியல் லாபத்திற்காக ஒரு இன்னொரு கட்சியின் அதிமுகவுடைய தலைவரை, நிறுவன தலைவரை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தி நீங்கள் தமிழகத்திலே அரசியல் செய்வதற்கு, பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்வதற்கு, அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு வருகிற எடுக்கப்படுகிற முயற்சியை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிற கருத்தை தான் நான் முன்வைக்கிறேன். சார், இப்ப எம்ஜிஆர் படத்தை அவங்க முழுமையா பயன்படுத்த தான் போறாங்க இந்த தேர்தல்ல, அப்படி ஒரு தோற்றம் பாஜகக்குள்ள இது இந்த விளம்பரப்படத்துல வந்ததுனாலயே அது அந்த நோக்கத்துலதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, பயன்படுத்த போறாங்கன்ற ஒரு அச்சம் உங்களுக்கு வந்துருச்சா? இல்ல, நான் சொல்றது வந்து அவர்கள் அப்படி பயன்படுத்தினா அதை எப்படி எதிர்கொள்வதுங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம பேசுகிற கருத்து எல்லாமே அந்த ஒரு பாடலுக்கும் திரு முருகன் அவர்கள் கொடுத்த அந்த விளக்கத்துக்கும் உண்டான பதிலத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர்கள் அதை முன்னெடுத்து செல்லுகிற பொழுது எங்களுக்கு தெரியும் அதை எப்படி நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் செய்வோம். ஏன் ஓபிஎஸ் இபிஎஸ்ஓ இதை செய்யலன்னு சொன்னீங்க, அவர்களுக்கு இரண்டு இக்கட்டுகள் இருக்கு. ஒரு இக்கட்டு, பாரதிய ஜனதா கட்சி நினைச்சா ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல ஓபிஎஸ் இபிஎஸ்ஓ அந்த கையெழுத்திடுகிற உரிமையை நிப்பாட்டிவிட முடியும். ஏன்னா அந்த தேர்தல் ஆணையத்துல வந்து ஒரு முறையற்ற வழியில தான் அவர்களால, பாரதிய ஜனதா கட்சியால நியமிக்கப்பட்ட தலைவர்களாகத்தான் இருக்கிறாங்களே ஒழிய, எம்ஜிஆர் வழியில, அம்மா வழியில, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களாக இவர்கள் இல்லை. அது ஒரு பயம். இரண்டாவது பயம் அப்படிங்கிறது வந்து அவர்கள் மீது இருக்கிற லஞ்ச ஊழல் வழக்குகள் என்பது பாய்ந்து விடும் என்பதற்காக எம்ஜிஆரை தாரை பார்க்க இவர்கள் தயாராகி விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓ, தேர்தல் ஆணையத்தை வைத்து அந்த அதிமுகவுக்கான உரிமையை கையெழுத்து போடுற உரிமை ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு இருக்கு, அதை தடுத்துருவாங்க பாஜக அவங்க கேள்வி கேட்டான்னு சொல்ல வரீங்க? ஆமா, ஏன்னா நீங்க அதிமுக விதிகளின்படி அடிப்படை தொண்டர்கள் தானே இந்த தலைமையை உருவாக்கணும், இவர்கள் இரண்டு பேரும் அப்படி உருவாக்கப்பட்ட தலைவர்களா என்ன? இல்லையே, இவர் கூவத்தூர் வழியா வந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சருங்கிற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவாளதான இன்றைக்கு அதிமுக தலைமை பொறுப்புல ஓபிஎஸ் இபிஎஸ் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் எப்படி வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழை, நீங்கள் எம்ஜிஆரை நீங்கள் சொந்தம் கொண்டாடுகிறீர்கள், நாங்கள் அதை எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னு இவர்களால பேச முடியும்? சொல்லுங்க, பேச மாட்டாங்க. இரண்டாவது குற்றச்சாட்டு, அவர்கள் மீது இருக்கிற லஞ்ச உடல் குற்றச்சாட்டுகள், நிலுவையில் இருக்கிற வழக்குகளை தூசி தட்டினாலே இவர்கள் வந்து அரசியலே தொடர முடியாது.
அதனால இவங்க செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது இவர்களை கண்டு ஒரு அதிமுக கிடையாதுங்க. நீங்க இவர்களோட இருக்கிறவங்க எல்லாம் வந்து பணத்துக்காக தன்னை வசதிப்படுத்திக் கொள்வதற்காக அதிமுக இருக்கிறவங்க, கான்ட்ராக்டர்ஸ், கமிஷன் ஏஜென்ட். உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எதிர்த்து நிற்பாங்க. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், பாஜக வந்து எம்ஜிஆரை புரிந்து கொண்டது, எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறார், எம்ஜிஆர் போன்ற ஒரு தலைவரை கொண்டாட வேண்டும் நினைச்சு இந்த விஷயத்த அவங்க செய்திருக்காங்கன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு உங்களால ஏன் வந்து அந்த மனம் வரமாட்டேங்குது உங்களுக்கு? இல்ல நீங்க அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அவரது புகழை பரப்புவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த எம்ஜிஆர் புகழை வைத்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்துக் கொள்வதற்கு, உங்கள் சின்னத்திற்கு வாக்கு வங்கியை வளர்த்துக் கொள்வதற்கு, அதிமுக கட்சியை பலகீனப்படுத்துவதற்கு, அதிமுக வாக்கு வங்கியை பலகீனப்படுத்துவதற்கு, அதிமுக தொண்டர்களை தன்மைய அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய வசப்படுத்திக் கொள்வதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை காட்டி இது இவைகளை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும்னு நினைக்கிறோம். கலைஞருடைய நண்பர், அவர் அமெரிக்க மருத்துவமனையில இருந்து திரும்பி வந்ததற்கு பிறகு ஆட்சியை நான் அவரிடத்துல ஒப்படைத்து விடுகிறேன், அதுவரை இந்த ஆட்சியை என்வசம் கொடுங்கள்னு கேட்டார், மக்கள் ஏற்றுக்கொள்ளல. புரட்சி தலைவர் மறைந்ததற்கு பிறகு மூப்பனாரை முதலமைச்சராக்குவோம், ராஜீவ் காந்தி இன்னைக்கு எப்படி மோடியை சொல்றாங்களோ அது போல எம்ஜிஆர் போன்றவர் என்பதைத்தான் முன்னெடுத்தார்கள். 1987 to 1988 முடிய 1.5 காலம் அவர்கள் முயற்சி செய்தார்கள், அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி செய்கிற இந்த முயற்சியை அதிமுக தொண்டர்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற வலிமையான நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இருந்தாலும் எங்களது உணர்வுகளை நாங்கள் பதிவு செய்து ஆகணும், அந்த உணர்வுகளை தான் நாங்கள் வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எம்ஜிஆர் வாக்காளர்கள், எம்ஜிஆர் தொண்டர்கள், எம்ஜிஆர் கட்சியை ஆதரிக்கிறவர்கள் வேறு எங்கும் செல்ல மாட்டார்கள். எம்ஜிஆர் தொண்டர்களும் அதிமுகவினுடைய பார்வைக்கும் அதே போல மக்களுக்கும் இதை கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசி மிக்க நன்றி திரு கேசிபி சார். நன்றி மாலேஷ், நன்றி நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு குடிப்பிறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.